இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2007 வெளியான தி கோல்டன் காம்பஸ். இது ஒரு செம்மையான ஃபேண்டசி படம். சோ இந்த படத்தோட கதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி கதை. அதாவது நம்ம பார்க்க போறோம் இல்லையா, இந்த உலகம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஆத்மா அவங்களோட உடம்புக்குள்ள இருக்காது, உடம்புக்கு வெளியில இருக்கும். அதுவும் அவங்களோட எண்ணங்களை பொறுத்து அது வெவ்வேறு உயிரினமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எலி, பூனை, சிங்கம், ஏன் குட்டி குட்டி பறவைகளா கூட இருக்கலாம், அது எல்லாமே அவங்க அவங்களோட எண்ணங்களை பொறுத்தது. அண்ட் இந்த உலகத்துல மொத்தம் 3 விதமான மக்கள் வாழ்றாங்க. சாதாரண மனுஷங்க, சூனியக்காரங்க, அப்புறம் பேசுற பனிக்கரடிகளும் வாழ்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட உலகத்துல கோல்டன் காம்பஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இங்க இன்விசிபிளா ஒரு சுவர் ஒன்னு இருக்கு, அதை தாண்டிங்க உங்களோட ஆத்மா அழிஞ்சிரும், நீங்களும் செத்துருவீங்கன்னு பயமுறுத்த அந்த பயல்களை அங்க எடுத்து தெரிச்சு ஓடி போறாங்க. பட் நம்ம ஹீரோயின் விளையாட்டா சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, இந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்களும் கூட இருக்கிற ஆத்மாக்களும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செத்துருவாங்க. அண்ட் இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோயினோட மாமா, ரொம்ப பெரிய புத்திசாலி, அண்ட் இவ ஒரு சயின்டிஸ்டும் கூட. இப்ப கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிச்சா அவ கொஞ்சம் கொஞ்சமா கோட்டைக்குள்ள போயிட்டு இருக்கா. அங்க சீக்கிரட்டான ஒரு ரூம் ஒன்னு இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கிறப்போ அங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கும். அதனால இவ பயந்து ஒரு அலமாரிக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறா. பார்த்தா வந்தது ஒரு பிரீஸ்ட், கூடவே கவர்மெண்ட்ல வேலை செய்யற இன்னொருத்தர் வந்திருக்காரு. இந்த பிரீஸ்ட் இருக்கா பாத்தீங்களா, இவன் கவர்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவன். அவனுக்கு நம்ம ஹீரோ பண்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த பய பண்ற ஆராய்ச்சியை நிப்பாட்டணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்போ, இதை பாருங்க, அவன் ஒரு மிகச்சிறந்த சயின்டிஸ்ட், அவன் தப்பா முடிவெடுத்தா கண்டிப்பா நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஒருவேளை சரியான முடிவெடுத்தானா நான் கண்டிப்பா அவன் கூட நிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப பிரீஸ்ட் மட்டும் தான் அந்த ரூம்ல தனியா இருப்பான். அப்ப அந்த பைய கையில ஒரு சின்ன சீட் எடுக்கிறான், அதுக்குள்ள ஏதோ விஷ பவுடர் இருக்கு. அந்த பவுடரை அங்க இருக்கிற ஒயின்ல கலக்க அதை நம்ம ஹீரோயின் பாத்தர்றா. அப்படி கலந்துட்டு போன கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வந்த அந்த ஒயினை குடிக்கலாமே பாக்குறப்போ குறுக்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஒயினை தட்டி வர்றா. ஏன் இப்படி பண்றான்னு கேட்டா, இல்ல அந்த பிரீஸ்ட் இந்த ஒயின்ல விஷம் கலக்கறத என் கண்ணால பார்த்த, அதான் தட்டி விட்டேங்கிறா. என்ன சொல்ற நீ, சரி ஓகே, கவர்மெண்டோட மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் போயிட்டு ஒழிஞ்சுக்கன்னு சொல்லு. இவளும் போயிட்டு மறுபடியும் அந்த அலமாரியில ஒழிஞ்சுக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்றான். அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு வீடியோ பிளே பண்ணி காட்டுறான். அது வட துருவத்துல பனிக்கரடிகள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்த காட்டுது. அதுல அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த உலகம் மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமான உலகங்கள் இருக்கு. அந்த உலகத்துல மனுஷங்களோ மனுஷங்களோட ஆத்மாக்களோ சேர்ந்துதான் இருக்கும், நம்மள மாதிரி பிரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திலிருந்து வெளிவர அந்த சக்தியை தான் இவங்க டஸ்ட்னு சொல்றாங்க. அந்த டஸ்ட் இவங்களோட ஆத்மா வழியா மனுஷங்களோட உடம்புக்குள்ள போறத நம்ம ஹீரோ பாக்குறான். இதை பார்த்த பையன், நான் உடனடியா அந்த உலகங்களுக்கு போகணும், போயிட்டு அங்க உள்ள மனுஷங்க எப்படி வாழ்றாங்க, அவங்களோட ஆத்மாக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் கொஞ்சம் பணமும் வேணும்னு சொல்றான். இதை கேட்டு எல்லா மெம்பர்ஸும் வாயை புலக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மெம்பர்ஸ் பார்த்ததே கிடையாது. அதனால ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு அவனை வட துருவத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதை நம்ம ஹீரோயினும் கேட்டாரா, கேட்டுட்டு அங்கிள் நானும் உங்க கூட வரேன்னு அடம்பிடிக்க ஹீரோ கண்ணாப்புனான்னு திட்டுறான். இதை பாரு, நான் பண்ற ஆராய்ச்சி கவர்மெண்ட்ல ஒரு சில பேத்துக்கு பிடிக்கல, அத்தான் என்ன விஷம் வச்சு கொல்ல பாக்குறாங்க, நீ என் கூட வந்தனா உனக்கும் அதே நிலைமை தான், அதனால சொல் பேச்சை கேட்டு பேசாம இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த வட துருவத்துக்கு கிளம்பி போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஒரு பெரிய டின்னர் பார்ட்டி ஒண்ணு போயிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டியில ஒரு ஆபீசர் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏன் நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், மோஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு கேக்குறப்போ பின்னாடி ஒருத்தி வரா, அவளை பார்த்ததுமே மொத்த மெம்பர்ஸும் அப்படியே எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறாங்க. வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏன் அவளை திட்டுறீங்க, சின்ன வயசுல நானும் அவளை மாதிரி தான் இருந்தேன், இப்ப நான் எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகலையா, அதே மாதிரி இவ்வளவு போவா, இவ மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அந்த லேடியா ரொம்ப பிடிச்சு போயிடுது. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லேடி பேச்சு கொடுக்குறா, கொடுத்துட்டு இது மாதிரி நான் வடதுருவத்துக்கு போயிருக்கேன், அங்க நிறைய பனிக்கரடிகள் இருக்கும், முக்கியமா நான் பனிக்கரடிகளோட ராஜாவை பாத்திருக்கேன்னு சொல்றா. இது ராஜாவா? ஆமா, அவருக்கு மனுஷங்களை மாதிரியே ஆத்மாக்களை வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை, பட் அவர் பனிக்கரடியா இருக்கிறதுனால அவருக்கு ஆத்மாக்கள் கிடையாது, அதனால அவர் மனுஷனா மாற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. அண்ணா வடதுருவத்தை நோக்கி தான் போறேன், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை, நீயும் என் கூட வரியான்னு கேக்குறப்போ இவ கொஞ்சம் கூட யோசிக்காம
வேணா சரின்னு சொல்லிடுறா, ஏன்னா இவளோட மாமாவும் அதே இடத்துக்கு தான் போயிருக்காரு. அத அப்படி சொல்லிட்டா இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின வம்பல்தாலையா ஒரு பையன், அந்த பையலும் கோட்டைக்கு வெளியில நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப உங்களோட சோல் பெட்டை பத்தி தான் ஒரு குரங்கு கழுத்தை பிடிச்சி நெருக்குது. அந்த பெட்டை நெரிச்சா இந்த பையலோட கழுத்தை போட்டு நெருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உனக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரனோட முகத்துல ஒரு நிழல் தெரிய அதை பார்த்து அவன் மிரண்டு போறான். அப்படியே எங்க சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா கோட்டையில ஒரு மூணு பேர் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தினா நம்ம ஹீரோவை பத்தி. ஹீரோ மட்டும் வட துருவத்துக்கு போயிட்டு மத்த பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு புரிய வச்சுட்டான் அப்படின்னா மக்கள் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சிந்திச்சா இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யாயிடும். சோ எக்காரணத்தை கொண்டும் அந்த டஸ்ட் மனுஷங்க மேல படக்கூடாது. அப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்பை நான் ஓல்டர் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதாவது பார்ட்டியில பாத்தீங்களா ஒரு லேடி, அந்த லேடி தான் அவகிட்ட எக்காரணத்தை கொண்டும் குட்டி பசங்க மேல அந்த டஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பற்றக்கூடாது, அப்படி பட்டுட்டா எல்லா உண்மைகளும் வெளியில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஆபீசர் சப்போர்ட் பண்ணார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயினோட கையில ஒரு கோல்டன் காம்பஸ் கொடுக்கறாரு. இந்த காம்பஸ் உன்னோட மாமா என்கிட்ட கொடுத்தாரு, எனக்கு அப்புறம் இந்த காம்பஸ் உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இதை வச்சு நீ நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் கூட உனக்கு மட்டும்தான் தெரியும். சோ இதை பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் காட்டாத, முக்கியமா உன் கூடவே சுத்தராளே ஒரு லேடி, அந்த லேடி கிட்ட மட்டும் இந்த கோல்டன் காம்பஸ் காட்டிடவே காட்டிடாதன்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோ அந்த லேடியும் சேர்ந்து அந்த வட துருவத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுவும் பறக்கிற பலூன் வழியா போறாங்க. அப்படி போறப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, இந்த லேடியோட பெட்ட பாத்தீங்களா, ஒரு குரங்கு. இந்த குரங்கு தான் பசங்களோட பெட்டோட கழுத்தை நெரிச்சிருக்கும். சோ பசங்களை கடத்துறது இவதான், இவதான் அந்த படத்தோட மெயின் வில்லி. ஆனா நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் ஜாலியா ஊரை சுத்தி பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேலஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டு அவளோட ரூமுக்கு போறா. போனவ யாருக்கும் தெரியாம அந்த கோல்டன் காம்பஸ் வெளியில எடுத்து பார்த்தா அந்த காம்பஸ் ஒரு லேடி, மின்னல், குழந்தை, இதையே திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்குது. பட்டதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயம் தாங்க நம்ம ஹீரோயினுக்கு புரியல, புரியாம முழிக்கிறா. இப்ப கட் பண்ணா அப்படியே சில நாட்கள் ஓடுது. ஹீரோயின் பத்தினா எல்லா இடத்துக்கும் போறா, எல்லா மனுஷங்களையும் பாக்குறா, ஆனா வட துருவத்துக்கு மட்டும் இந்த வெள்ளி கூட்டிட்டே போக மாட்டா. அத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த வெள்ளி கிட்ட இது மாதிரி வட துருவத்துல இருக்கிற அந்த டஸ்ட பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுருவா. கேட்டதுமே அவளோட முகமே மாறுது. இந்த டஸ்ட பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, இல்ல கோட்டையில பேசிக்கிட்டாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறா. சரி ஓகே, இதுக்கப்புறம் டஸ்ட பத்தியும் வட துருவத்தை பத்தியும் என்கிட்ட பேசாத, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாவ. அண்ட் முக்கியமா நீ போட்டிருக்கிய அந்த பேக், அந்த பேக் எனக்கு பிடிக்கல, அதை கலெக்டர்னு சொல்றப்போ ஹீரோயின் முடியாதுன்னு மறுக்கிறா. அப்ப அந்த வெள்ளி நான் சொல்றதை கேட்கணும்னு ஹீரோயினை வற்புறுத்த அந்த வில்லியோட பெட் பார்த்தீங்கன்னா பாஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பெட்டை பிடிச்சுக்குது. அதோட காதை பிடிச்சு திருக்குது. அதை பார்த்த ஹீரோயின் செம்மையா பயந்து பாரு. அதனால நீங்க சொல்றதை மட்டும் தான் நான் இனிமே கேட்பேன். பிளீஸ் என்னோட பெட்டை விட்டுருங்கன்னு சொல்லவும் வில்லியும் போனா போதுன்னு ஹீரோயினோட பெட்டை விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பெட்டும் ஹே லாரா நீ டஸ்ட் சொன்னதுமே அந்த வில்லியோட முகமே மாறிச்சு பாத்
அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. இந்த விஷயம் அந்த வில்லிக்கும் தெரிய வருது. அப்ப அந்த வில்லி நைஸா நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு இவளோட குரங்கு அமைச்சு விட்டு அந்த கோல்டன் காம்பஸை திருட வச்சா ஹீரோயினோட பெட் பாத்தீங்கன்னா அந்த காம்பஸ் அப்படிங்கிட்ட அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். பின்னாடியே நம்ம ஹீரோயினும் ஜன்னலை விட்டு எகிரி குதிக்க அப்படியே கதவை சாத்துவா. சாத்துறதுல அந்த குரங்கோட கை நஞ்சிரும். அப்படி அடிப்பட்ட அந்த பெட்டோட வழிய இந்த வில்லியாலையும் உணர முடியுதுங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் எப்படியோ அந்த பேலஸை விட்டு தப்பிச்சு ரோடு வழியா ஓடிட்டு இருக்கிறப்போ வில்லியோட ஆட்கள் நம்ம ஹீரோயினை பிடிக்க பாப்பாங்க. அப்ப அந்த பயலுக்கு மேல அம்ப விட்டு அவங்கள கொண்டு நம்ம ஹீரோயினை யாரோ காப்பாத்துறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் ஒரு பையன் வம்பளுத்திருப்பா இல்லையா, அந்த பையனோட அம்மா தான் காப்பாத்திருக்காங்க. அவங்க ஒரு பைரட். இப்ப காப்பாத்துறவங்க நம்ம ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்டா பைரட்ஸோட ராஜாவை பார்க்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். குட்டி கப்பல் இருந்து இன்னொரு பெரிய கப்பலுக்கு போறாங்க. போய் பார்த்தா கப்பலுக்குள்ள மாமிச மலை மாதிரி ஒரு பையன் நிக்கிறான். அவன் தான் பைரட்ஸோட ராஜாவா. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்ப கோட்டையை விட்டு வெளியில வந்தியோ அப்பையில இருந்து உன்னை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதனாலதான் சரியான நேரத்துல உன்னை வந்து எங்களால காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை காப்பாத்துறாம பாத்தீங்கன்னா என்னோட பையனை காணோம், கண்டிப்பா அந்த வில்லி தான் என்னோட பையனை கடத்தி வச்சிருப்பான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கையில இருக்கிற அந்த கோல்டன் காம்பஸ் எடுத்து மத்தவன்ட காட்ட அதை பார்த்ததுமே எல்லாரும் பிரமிச்சு போயிடுறாங்க. இது உண்மையை கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்ற கோல்டன் காம்பஸ் ஆச்சு. இதை வச்சு காணாம போன பசங்க இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த காம்பஸ் சொல்ற பதில யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பாக்குறேங்கிறா. அந்த காம்பஸ கையில வச்சுட்டு இப்ப அந்த பசங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு பார்க்க அந்த காம்பஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான சிம்பிள்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் அந்த பசங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட சில செகண்ட்ஸுக்கு அப்படியே இவளோட கண்ணு முன்னாடி விஷுவலா காட்டுது. பட் இவளால முழுசா எதையும் பார்க்க முடியல. அப்ப இன்னொரு பக்கம் அந்த வில்லி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷ பூச்சிகளை நம்ம ஹீரோயினை நோக்கி ஏவி விடுறா. அப்ப அந்த பூச்சிகள் பறந்து வந்து நம்ம ஹீரோயினோட பெட்டை அட்டாக் பண்ணி அந்த கோல்டன் காம்பஸ் அங்கிருந்து திருடிட்டு போக பார்க்கும். பட் ஹீரோயின் விடமாட்டா. ஒரு பூச்சியை அடிச்சு துரத்திட்டு இன்னொரு பூச்சியை ஒரு கிளாஸ் குள்ள பிடிச்சு வச்சுப்பா. அப்படி பிடிப்பட்ட அந்த பூச்சியை ஒரு சின்ன டப்பாக்குள்ள அடைச்சு அந்த டப்பாவை மெழுக வச்சு சீல் பண்ணி அந்த பைரட்ஸோட ராஜா ஹீரோயினோட கையில
கொடுக்கறாரு. கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, பின்னாடி கண்டிப்பா இது உனக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் சொல்ல மறந்துட்டே பாருங்க, இவங்க எல்லாருமே வட துருவத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கப்பலுக்கு வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஒரு சூனியக்காரி வரா. வந்தவ நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட பேரை சொல்லிட்டு, அம்மா அந்த கோல்டன் காம்பஸ் உங்ககிட்டயா இருக்கு, அதை உன்னால படிக்க முடியுமா? எங்க இந்த கப்பல்ல இருக்கிற ஒருத்தர் நான் காதலிச்சிருக்கேன், அவனை கரெக்டா காம்பஸ்ல பார்த்து யாருன்னு சொல்லுன்னு சொல்றப்போ ஹீரோயினும் பாக்குறா. பார்த்தா அது பைரட்ஸோட ராஜா. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அவருக்கு வயசாயிடுச்சு, பட் இந்த சூனியக்காரிகளுக்கு வயசாகாது, அதான் அவன் இளமையா இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த குட்டி பசங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்ல, அது எங்கன்னு எனக்கு தெரியும்னு சூனியக்காரி லொகேஷன் சொல்லிட்டு போற வழியில உனக்கு உதவிகள் தானாவே கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கிற அந்த கப்பல் ஒரு சின்ன கிராமத்துல நிக்குது. அந்த கிராமத்துல உள்ள மார்க்கெட்ல உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு துப்பிக்கார வந்து பேசுறான். பேசிட்டு நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இவ வட துருவத்தை நோக்கி போயிட்டு இருக்கதா சொல்றா. அப்ப உன்னோட பயணத்துக்கு கண்டிப்பா ஒரு பனிக்கரடி வேணுமே, அந்த பனிக்கரடி இதே கிராமத்துலதான் அடிமையா இருக்குது, அந்த கரடிக்கு நீ உதவி பண்ண அப்படின்னா அது உன்னோட பயணத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்றான். அதனால ஹீரோயினும் நேரம் அந்த கரடியை பாக்குறதுக்காக போறா. பட் அந்த கரடி ரொம்ப சோர்வா இருக்கு, ஏன்னா பனிக்கரடிக்கு பலமே பாத்தீங்கன்னா அதோட கவசம் தான். அந்த கவசம் இல்லைன்னா அந்த கரடிகளுக்கு பவரே கிடையாது. இதுல இந்த பனிக்கரடி இன்னொரு பனிக்கரடியோட சண்டை போட்டு ஒரு போட்டியில தோத்து போயிடும். அப்படி தோத்ததுனால மத்த பனிக்கரடிகள் எல்லாம் வெளியில வந்து ஒரு கர்ஜனையை கொடுக்கும் பாருங்க. சுத்தி நிக்கிற பயல்களை அரண்டு பேருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கரடியை நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், உன் பயணத்துல நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன், ஏன் தேவைப்பட்டா என்னோட உயிரை கொடுத்து நான் உன்னோட உயிரை காப்பாத்துவேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பனிக்கரடி அந்த மாலுமிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வட துருவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் இருட்டு ஆரம்பிக்கும். அதனால ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்கிட்டு இருக்கிறப்போ நைட் நம்ம ஹீரோயின் வச்சிருக்கிற அந்த கோல்டன் காம்பஸ் பாத்தீங்கன்னா இந்த பனி பிரதேசத்தோட மத்தியில ஒரு தனி வீடு இருக்கிற மாதிரி காட்டுது. ஹீரோயினுக்கு அந்த வீடு என்ன, அந்த வீட்டுல ஒரு பாருங்க பனிக்கரடியோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பனிக்கரடியும் அந்த தொப்பிக்காரனும் ஒண்ணா சேர்ந்து பலூன்ல அந்த ராஜ்யத்தை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப தொப்பிக்கார அந்த பனிக்கரடி கிட்ட, நீ அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அப்படி அதே மீறி போனா பனிக்கரடியோட ராஜாவும் அங்க இருக்கிற மத்த கரடிகளும் உன்ன கொன்னிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றப்போ, நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த பொண்ணுக்காக நான் உயிரை கூட விட தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கரடி இதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு இருப்பா. சுத்திலும் பனிக்கரடிகள் சூழ்ந்து நிக்கும். அப்பதாங்க அந்த பொண்ணு ஒரு சூப்பரான ஐடியாவை போறா. அது என்னன்னா, இவனோட ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவை யாருக்கும் தெரியாம அவளோட உடம்புக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு இந்த பனிக்கரடிகளோட அரசன் கூட பேசுறா. அவர்கிட்ட, நீங்க தோக்கடிச்சீங்கல்ல பாரிசன் அப்படிங்கிற ஒரு பனிக்கரடி, அந்த பனிக்கரடியோட ஆத்மாவா நான் மாறிட்டேன்னு சொல்றா. அதை கேட்டதுமே அந்த ராஜாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. எது, அவனுக்கு ஆத்மா கிடைச்சிருச்சா, என்ன சொல்ற, அவ ஒரு வெத்து வெட்டு, அவனுக்கு எப்படி ஆத்மா கிடைக்கும், சரி நீ சொல்றது ஓகேன்னு கூட வச்சுக்கலாம், ஆனா ஆத்மாவா இருக்கிறப்போ அந்த பயல பிரிஞ்ச உன்னால எப்படி இவ்வளவு தூரம் வர முடியுதுன்னு கேட்டா, நான் சூனியக்காரிகளோட ஆத்மா மாதிரி, சூனியக்காரிகளோட ஆத்மா மட்டும் அவங்களை தெரிஞ்சு எவ்வளவு தூரம் போனாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. பட் இவ அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பனிக்கரடி கிட்ட நல்லா போய் சொல்றா. அத அந்த கரடியை நம்பிட்டு, சரி இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு கேட்டா, இல்ல அரசே நீங்க எவ்வளவு புத்தி
புத்திசாலி, எத்தனை கரடிகளுக்கு அரசர். நான் உங்கள மாதிரி பனிக்கரடிக்கு தான் ஆத்மாவா இருக்க விரும்புறேன். கோழையா இருக்கிற அந்த பாரிசன் கரடிக்கு ஆத்மாவா இருக்க விரும்பல. அதனால மறுபடியும் அந்த கரடி கூட நீங்க சண்டை போடணும். சண்டை போட்டு அந்த கரடியை தோக்கடிக்கணும். அப்படி தோக்கடிச்சுட்டா நான் உங்களோட ஆத்மாவா மாறிடுவேன்னு சொல்லவும் அந்த கரடி அப்படியே நம்பிடுது. அதனால ஹீரோயின் காப்பாத்தின அந்த பாரிசன் கரடியை மறுபடியும் சண்டைக்கு கூப்பிடுது. அப்ப அந்த கரடியும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஓடி வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கரடி கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிரு, என் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவையில்லாம உன்னை நான் சண்டையில இழுத்து விட்டேன். இப்படி பண்ணதுனால உன்னோட உசுருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றப்போ, எதுக்கும் பயப்படாத, நீ எனக்கு கெட்டது பண்ணல, நல்லதுதான் பண்ணிருக்க. இவன் கூட சண்டை போடணும் அப்படிங்கறதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த டைம் அந்த பையல உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கரடிகளும் நேருக்கு நேரம் மோதிக்குது. சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கும். அந்த சண்டையில அந்த ராஜா கரடி பாத்தீங்கன்னா நம்ம பாரிசன் கரடியோட ஹெல்மெட்டை அடிச்சு பறக்க விட்டுரும். ஆனா அதே மாதிரி இந்த கரடியும் அந்த ராஜா கரடியோட ஹெல்மெட்டை அடிச்சு பறக்க விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ராஜா கரடி இந்த கரடியோட கையை பிடிச்சி கடிச்சு விட இதெல்லாம் கையை தூக்கவே முடியாது. அப்ப கடைசியா அந்த ராஜா கரடி ஒரே அடி அடிச்சு இந்த கரடியை கொண்டுலாமேனு பாக்குறப்போ, பதிலுக்கு நம்ம ஹீரோயினோட கரடி ஒரே ஒரு அடிதான் அடிக்கும். அடிச்ச அடியில தாட தனியா பிஞ்சுகிட்டு போய் அந்த ராஜா கரடி செத்துருது. கடைசியா நம்ம பாரிசன் கரடி தான் இந்த போட்டியில ஜெயிக்குது. அப்படி ஜெயிச்சதுனால சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லா கரடிகளும் பாத்தீங்கன்னா நம்ம பாரிசன் கரடியை புது அரசரா ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பனிக்கரடி வில்லி அந்த குட்டி பசங்களை எல்லாம் எங்க அடைச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். வாவன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயின தோல்ல உட்கார வச்சு படு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கிட்டே வந்துருது. பட் உள்ள போலாமேனு பார்த்தா முடியல. நடுவுல ஒரு பெரிய பள்ளம். அந்த இடத்தை தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு மெல்லிசான பாலம் தான் இருக்குது. அந்த பாலத்துல கரடி அரிச்சு அப்படின்னா கண்டிப்பா உடஞ்சு கீழே விழுந்துரும். அதனால ஹீரோயின் மட்டும் அந்த பாலத்தை கடந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளத்தை தாண்டி இந்த பக்கம் வந்தா கரெக்டா அந்த பாலம் உடஞ்சு கீழே விழுந்துருது. அப்ப அதை பார்த்த பனிக்கரடி, உள்ள போகாத, நான் பயிரட்சி மத்தவங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொன்னா ஹீரோயின் கேட்க மாட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருப்பா. அப்ப அந்த பில்டிங்கோட கதை ஓபன் பண்ணிட்டு ஒருத்த வெளில வரான். வந்துட்டு, பாப்பா அந்த பணியில என்ன பண்ணிட்டு இருக்க, வா, உன்ன மாதிரியே நிறைய குட்டி பசங்க உள்ள சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனே நம்ம ஹீரோயின அந்த பில்டிங் குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பசங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட, ஹீரோயின் என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதன்னு கண்ணை காட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பையகிட்ட, இவங்க எல்லாம் உங்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ ஆபரேஷன் பண்ண போறாங்களா, அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எங்களை வெளியில விட்டுருவோம் சொன்னாங்கிறான். அப்ப ஹீரோயினோ, தப்பாரா, இவனுங்க சொல்ற எதையுமே நீ நம்பாத, இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது, அதை தடுத்து நீ பாட்ட உன்னோட உதவி வேணும்னு கேக்குறப்போ இந்த பையலும் நம்ம ஹீரோயினை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுறான். அப்படி உள்ள போன ஹீரோயினும் அந்த கோல்டன் காம்பஸை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாமேனு பார்த்தா அதுல உள்ள முள்ளு கண்ணா பின்னு சுத்துது. அப்ப அந்த ரூமுக்கு வெள்ளி வர ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டேபிள் கடையில போயிட்டு ஒழிஞ்சுப்பா. அப்பதான் அந்த வெள்ளி சொல்றா, வட துருவத்துக்கு கிளம்பி போனாலயா நம்ம ஹீரோ, அவன சில வீரர்கள் எல்லாம் பிடிக்க பார்த்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அந்த பயல்களுக்கு நிறைய காசை கொடுத்துட்டு தனியா ஒரு லேப் ஆரம்பிச்சு அந்த லேப்ல அவனோட ஆராய்ச்சிகளை தொடர்ந்துகிட்டு இருக்கானா. பட் அந்த இடத்த நம்மளோட ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால கண்டிப்பா அந்த பையன் சாக போறான்னு சொல்லிட்டு வெள்ளி அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் கேட்டுருவா. அப்ப மத்த டாக்டர்ஸ் எல்லாம் எதர்ச்சியா கீழே குடிஞ்சு பார்த்தா ஹீரோயின் இருப்பா. அதனால அவளை அலைய காப்பிடிச்சு மனுஷனையும் மனுஷனோட ஆத்மாக்குள்ளே பிரிக்கிற மிஷினுக்குள்ள போட்டு மிஷினை ஆன் பண்ணிருவாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட ஆத்மாவும் அழிஞ்சுகிட்டு இருக்குது. அப்ப கரெக்டா வில்லி அந்த ரூமுக்குள்ள வந்து என்ன காரணம் தெரியல ஓடுற மிஷினை ஆஃப் பண்ணி நம்ம ஹீரோயினோட உயிரை அவ காப்பாத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மயக்கத்திலிருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்திலே அவளோட பெட்டு இருக்கும். கூடவே வில்லியை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அந்த வில்லியை பார்த்து எதுக்காக அந்த பசங்க கிட்ட இருந்து ஆத்மாவை தனியா பிரிச்செடுக்கிறீங்கன்னு கேட்டா, அவ புதுசா ஒரு கதையை கட்டுறாங்க, இது மாதிரி அரசாங்கத்தில இருந்து அவங்க சொன்னதெல்லாம் மக்கள் ஒழுங்கா கேட்கல, அதனாலதான் டஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. அந்த டஸ்ட் பல மனுஷங்களை கொண்டுச்சு. பட் அந்த டஸ்ட் கிட்ட இருந்து சின்ன பசங்களை காப்பாத்தணும் அப்படின்னா அவங்களோட ஆத்மாவை தனியா பிரிக்கணும், அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கிறா. அப்படியா, அப்ப முதல்ல உன்னோட ஆத்மாவை தனியா பிரிச்சு காட்டுன்னு சொல்றப்போ வில்லி முழிக்கிறா. சரி, இந்த கதை வேலை கேட்கல, இன்னொரு கதையை லேபுக்கு போயிட்டு அங்க ஒரு மிஷின் இருக்குது இல்லையா, அந்த மிஷினை ஓவர்லோட் பண்ணி அதை வெடிக்க வச்சுட்டு அந்த பில்டிங் குள்ள இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு வெளியில வரா. அப்ப ஆப்போசிட்ல இந்த வில்லியோட ஆட்கள் பாத்தீங்கன்னா கையில ஓநாய்களோட நிக்க, இந்த பசங்களால அந்த காட்சை தாண்டி அந்த பக்கம் போக முடியல. அப்ப அந்த பயல்க ஓநாய்களை ஏவி விட கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் பனிக்கரடி வந்துருச்சு. வந்த கரடி நம்ம ஹீரோயினையும் பசங்களையும் போக சொல்லிட்டு எல்லா பயல்களையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்க, அதுல இருக்கிற அந்த காட்சோட தலைவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொல்ல பாப்பான். அப்ப முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா ஒரு சூனியக்காரி, அந்த சூனியக்காரி அந்த பயல கொண்டு நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்றா. அவ மட்டும் இல்ல, அவ இனத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து உங்களுக்காக சண்டை போடுறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம தலைவன் பனிக்கரடியை பாத்தீங்கன்னா எல்லா பயல்களும் ஒன்னா சேர்ந்து கை கால்களை கட்டி போட்டு அதை சிறப்பிடிக்க பாப்பாங்க.
பண்ணுவாங்க. அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த மாலுமிகள் எல்லாருமே வந்துருவாங்க. அவங்களும் இந்த தொப்பிக்காரனும் கரடிக்கு உதவி பண்ண அது வெளியில வந்துருது. மறுபடியும் எல்லா பயல்களையும் போட்டு பொழந்து எடுக்குது. இப்ப பனிக்கரடி, மாலுமிகள், பறந்துட்டு இருக்கிற தொப்பிக்காரன், இது இல்லாம சூனியக்காரர்கள், இவ்வளவு பத்தியும் சமாளிக்க முடியாத வெளியோட ஆட்கள் பத்தினா மொத்த பேரு செத்துறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் ஜெயிச்சுட்டா. அண்ட் அதே மாதிரி நம்ம வில்லியும் என்ன சாகலங்க, மாத்து மருந்து கொடுத்து அவளோட உசிரியை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அந்த கோல்டன் காம்பஸ்ல அவளோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறா. உண்மையாவே நம்ம ஹீரோ தான் அந்த குட்டி பையனோட அப்பா. அவ வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த அந்த குட்டி பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த உலகத்துக்கு போகணும், அந்த டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட பசங்கள்ல நிறைய பேரு அந்த பெட்ஸ் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இவன் அந்த புது உலகத்தை தேடி போக அப்படியே இந்த படம் முடியுது. என்னடா படத்தை பாதியிலே முடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் பாதி படம் தான் அது, செகண்ட் பார்ட் இன்னும் வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்ச அளவுக்கு போகாதனால செகண்ட் பார்ட்டை எடுக்காம அப்படியே கும்பிட போட்டு இந்த படத்தை மூடி வச்சிட்டாங்க. அண்ட் அவ்வளோ மொக்கன்னு இந்த படத்தை சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் ஃபேண்டசியை ஏற்றி படத்தை இன்னும் கொஞ்சம் விறுவிறுன்னு கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் நல்லா போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சொல்ல மறந்துட்டே பாருங்க, படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாலியாக போயிட்டு அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.